இயற்கை அலைகடன் அமர்ந்துள்ள மதுரை எம்பதி மைந்தர்களே, திருவிளையாடல் புராணத்திலே ஒரு பகுதி வருகிறது. வல்லவர் கோன் பாவை பரிபளை கை மட மா நீ பணிந்து வணங்கும் வீர மைந்த வருகின்ற பொழுது ஞான சம்பந்த பெருமான் உன்னை சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணமான எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஒரு அச்சார் வருடி, கண்ணின் நல்ல அகதுரும் கடுமட வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். மீனாட்சி சுந்தரேந்திர பெருமானை போற்றி வணங்கிக் கொண்டு, ஆதியன குருமந்தோட ஞான சம்பந்த பெருமானை போற்றிக் கொண்டு, விஸ்வகந்தி பரிசத்தை நடத்துகின்ற இந்த துறவியர் மகாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் புரட்சி புயல்கள் இந்த மதுரை என்பதையே ஒரு கைலாயம் என்று சொல்வார். இந்த ரெண்டு நாளும் இங்க கைலாயமா தான் இருக்கும். உங்களை சொல்லிக்கொண்டு எங்கேயும் நிம்மதி இல்லை. பட்டத்துக்கு வந்ததுலேருந்து நிறைய பேர் வர்றாங்க, குடும்பம் குடும்பமாக வர்றாங்க. மனைவி சரியில்லைங்கிறோம், குழந்தை சரியில்லைங்கிறோம், கணவன் சரியில்லைங்கிறோம். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. அமெரிக்கா நாடுன்னு சொல்லலை, இந்தோனேசிய நாடுன்னு சொல்லல. இங்கு படிக்கின்ற மாணவர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உக்ரைன்ல போய் படித்தவர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டார்கள், குண்டு எரிந்தது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தான் அவர்களை காப்பாற்றி விட்டார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த காசி கோயிலை மீட்டியிருக்கிறார், கைலாயத்திலே மீட்டியிருக்கிறார், அயோத்தி ராமர் கோயிலை கட்டுவார்களா என்று சொன்னார்கள், கட்டி விட்டோம். சொல்லுவோம், சொன்னதை நிறைவேற்றுவோம். அந்த பாரதி அழித்து சொன்னான், செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலே. சொல்லுவான்னா, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப டாஸ்மார்க் வந்து பாயுது காதலிலே. எங்கும் டீசல் மயம். ஒரு பெண் வந்து கணவனை கூட்டிக் கொண்டு வந்தான். இவன் தெரிந்தவே மனங்க பெரிய அதிகாரியா இருக்க டீசல் போடுறான். ஆதீனங்கள் அரசியல் பேசலாம், யாரா பேசுறது? ஆதீனங்கள் அரசியல் பேசக்கூடாது. கோயில்ல சக்காரா வந்து குடிக்கிறானுங்கோ, அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். இலங்கையிலே ராஜபட்சே ஆண்டான், என்ன கொடுங்கோலனை அப்பா, நம்ம கோயிலெல்லாம் இடித்தான், முதல்ல கோயில் இடித்தான். அப்போ இருந்தது அந்த காங்கிரஸ் தான் ஆண்டான் ஓப்பன். ஆக தமிழனை தோட்டான் அவன் கேட்டான், ஒரு வட இந்தியா பூரா தோத்து போனான் ஓப்பன். அதுபோல நம்ம கோயிலை இடித்தான் கேட்டான். ஆக என்னை இதனும் ராஜபட்சே இருக்கிற இடமே தெரியல. ஆக நான் அரசாங்கத்தை ஒன்று சொல்லிக்கிறேன், கோயிலை கையை வைக்காதீங்கய்யா. கோயிலை இடி 100 மேல் கோயில் இடிக்கப்பட்டது. ஒரு மசூதியை இடிச்சுட்டா இருக்க முடியுமா? ஒருத்தர் சொல்றாரு, பேருக்கு ஞாபகம் இல்லை, ஒரு கிறிஸ்துவ பாதர் சொல்றாரு, பேருக்கு எங்களுக்கு ஞாபகம் இல்லை, அப்பதான் ஞாபகமா இருந்துச்சு. எஸ்லா சர்ப்புணம், நம் முதல்வர் உட்கார்ந்துருக்காரு, நம்ம பாரத பிரதமரை பத்தி கேவலமா பேசுறாரு. வருத்தமா இருந்துச்சு. நம்ம பேசினா விடுவாங்களா? நம்ம முதல்வருக்கு முகத்துல புன்னகை பூக்கி புன்னகை மன்னனா இருந்தார். யார் பேசுறது? தொலைக்காட்சியில். இப்படியாக நேற்று நம்ம இந்த துறவியர் மகாநாடு ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஒரு வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தர்ம யாஜனத்திற்கு நம்ம பாபு, நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் வந்திருக்காரு,
ஆகிய தர்மயாதின் அழைப்பின் பேரில் வந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஊடகங்களில் வந்துருந்துச்சு, தர்மயாதீன திருக்கோயில்கள் அருமையாக இருக்கிறது. இப்போ தான் தெரியுது இருக்கு அவருக்கு. தர்மயாதின 25வது சன்னிதானம் அருணாட்சியில் தர்மயாதின கோயில்கள் பூரா அவார்டு வாங்கியிருக்கும். ஐயா பாபு தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கோயிலில் அவார்டு இல்லை, கிவார்டு வாங்கியிருக்கு. ஐயோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் எப்படி இருக்கும்? இந்த அரசாங்க கோயிலெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆக அவரை சொன்னதை வச்சு அவரை மடக்கிறேன். ஆக தர்மயாதின கோயில் நன்றாக திருக்கடையூர் கோயிலுக்கு போனாலும் அருமையாக வைத்திருக்கிறார்கள். அப்போனா உங்கள் கோயில் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஆக நாளைக்கு நீங்கள் தர்மயாதின திருக்கு சன்னிதானத்தை உங்கள் கோயிலெல்லாம் கொடுத்துருங்க. ஒத்துக்கொண்டு பாதி அரசு. அது மட்டுமில்லை, இன்றைய தினம் அரசாங்கம் என்ன சொல்கிற, அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேரி ஒன்று, மும்தாஜி ஒன்று, மாரி ஒன்று, எல்லாரும் ஒன்று, ஓ வாயில் மண்ணு. என்ன நம்முடைய வாயிலே மண்ணையில் போடுகிறார்கள்? எந்த சலுகையும் கிடையாது, ஒரு பள்ளிக்கூடம் நடத்த முடியலை. சாதாரணமாக குத்தகை சட்டத்திட்டத்தை பாருங்கள், கோயிலுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டாங்க. முன்னாலெல்லாம் கோயில்கள் எல்லாம் சமுதாய கூடங்களாக இருந்தது. நான் திருநெல்வேலியில் சுவாமி விவேகானந்தர் நற்பணி மன்றத்தை வைத்திருந்து அதை நான் குறிப்பு இதாக இருந்தேன். அப்போ வந்து முதல்ல 1972 தீனாமுனாக்கான ஆட்சி வந்துச்சு. அப்போ கொண்டாந்து நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளே கொண்டாந்து உதய சூரியன் சின்னத்தை வச்சாங்க. நான் துள்ளி குதித்தேன். அப்போ அந்த தீனாமுனாக்கான இலக்குமுனன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதுக்கு தக்காராக இருந்தார். நேராக போயிட்டு விட்டார். அப்போ உண்டியல் நினைக்கிற கொண்டாங்க. இன்னும் தெரியும் சின்ன போய் இந்த சண்டைக்கு வரான், ஏன் சூரியனை கொண்டு வச்சேன். முதல்ல 1974 அரசியல் உள்ள போச்சு. அந்த சூரியனானது இப்படி இருந்துச்சு, அடைக்கும் போது சூரியனாக இருந்துச்சு, திறக்கும் போது ரெண்டாக இருந்துச்சு. வச்சு ஒரு மாதம் கூட ஆகலை, தீனாமுனாக்கானா உடஞ்சி ஆனா தீனாமுனாக்கானாவா ஆச்சு. எதற்காக இது இப்படி சொல்றேன்னா, கோயிலுக்குள்ளே அரசியல் புகுந்து கொடுத்து ஏன் பேசக்கூடாது? எங்க சொத்து போச்ச, நீங்க திருக்கோயில் போயிட்டு எங்களுக்கு என்ன? நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் பூரா திருக்கோயில தான் இருக்கும். ஆக திருக்கோயில் போயிட்டுன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லையா? நம்ம சொத்து போயிட்டுனா என்ன இருக்கு? ஆக கோயில் மூலமாக கோயில் சொத்து போச்சு, கோயில் மூலமாக சேவை போச்சு, கோயில் சாமி சிலையே போயிட்டு. இன்னும் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கோயிலுடைய சிலைகளை எல்லாம் வீட்டு இந்த நான் நினைக்கிறேன், சிலைகள்லாம் வீட்டு தமிழ்நாட்டுக்கு வருது. அவரை என்ன திட்டு திட்டுறாங்க. அதனை அடுத்து நகையே போகுது, நகையெல்லாம் உருக்குறேன் உருக்குறேங்கிறாங்க. இப்படியெல்லாம் இன்றைய தினம் நாங்கள் திராவிட பாரம்பரியம் என்று சொல்கிறார்கள், விபூதி பூஜை மறுக்கிறார்கள், விபூதி கீழே கொட்டுகிறார்கள். கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டுக்கு போயிருந்த ஒரு அமைச்சர் என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னை எல்லா பேரும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த அமைச்சருக்கு நான் எல்லா விபூதியை பூசி விட்டேன். இவர்களெல்லாம் ஆனால் ரம்ஜானம்னா குல்லா போட்டுக்கிறானுங்க, கஞ்சி கொடுத்துக்கிறானுங்க. ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது கிறிஸ்துமஸ் விழா நடந்தபோது அந்த அம்மா படத்தை போட்டு மேரி மாதாவா போட்டாங்க. உடனே கூச்சி விட்டானுங்க, எப்படி போடலாம், கிறிஸ்துவ ஓட்டுலாம் ஆனாச்சனம் உனக்கு கிடையாதுன்னு உடனே மாத்தி மன்னிப்பு கேட்டாங்க. நம்ம சாமியை என்னெல்லாம் சொல்றானுங்க, நடராஜ சாமியை பத்தி கேவலமா பேசுறாங்க, முருகனை பத்தி கேவலமாக பேசுகிறார்கள். சமீபத்தில் ஒரு டிவி தொலைக்காட்சியில் பிள்ளையாரே பிள்ளையாரே உனக்கு பூ சாத்துனா செடி அழகுது, என் காதலி ருக்குக்கு சாத்துனா செடிதுன்னு எவ்வளவு நெஞ்சடுத்த இருந்தால் அந்த சினிமா நடிகை சொல்லுவார். அவன் படத்தை பார்க்காதீங்க. இப்படியாக நம்முடைய கடவுளை இழிவுபடுத்துகிறார்கள், நம்முடைய கடவுள்களை நம்முடைய புராணங்களை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள். இது சொன்னால் என்னைய சங்கி என சொல்கிறார்கள். அடப்பாவிட சரி ஒண்ணுமே பேச மடத்துல ஏதாவது சாப்பிட்டு மடத்துல படுத்துக்கிட்டான்னா என்ன மடாதிபதிகள் சாப்பிட்டு தூங்குகிறார்கள்.
ஆட உள்ளே இருந்தா உள்ளே இருந்த அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ஆரம்பிறப்பா சொன்னார். அறநிலைத்துறை அமைச்சர் இருந்த போது அதனை விளக்கணும் இந்த தொலைக்காட்சியில் அது விளங்க போட்டுவிடாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் ஆரம்பிறப்பன் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் எங்கள் முந்தின சன்னிதானம் போயிருந்தாங்க. அப்போ அந்த ஆரம்பிறப்ப என்ன சொன்னார்னா மடாதிபதிகள் காலிலே வரலாமான்னு. அப்புறம் அதுக்கு தான் நான் சொன்னேன் கழுத நிலையாக வர முடியும். இப்பெல்லாம் தினசரி நம் திருவாசகத்தை படித்தோம் என்றால் எவ்வளவு நல்லா. ஆக இன்றைய தினம் திருக்குறள் இல்லை, அவைக்குறள் இல்லை, நீதிநெறி விளக்கம் இல்லை, ஆசாரக்கோவை இல்லை, எல்லாமே இல்லை 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 என்று தான் வருகிறது. இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நான் கூட தேவார பாடசாலை வச்சிருக்கேன் விரலுங்கிற அளவுக்கு தான் வருது. நாங்கள் என்ன செய்யறது இலவசமாக தான் சனி ஞாயிற்றுக்கிழமைகள வச்சிருக்கோம் வந்திருக்கேன். ஐயோ இந்த தொலைக்காட்சியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தலையை வெட்டி போடுறா ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம செங்கோல் சன்னிதானம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தைலத்தை தேய்ச்சா இந்த தலை வளரும்னு என போடுகிறாரு. அந்த அதை நம்ம ஏமாந்து தலையில் தேய்ச்சா என்னை மாதிரி தலை மொட்டையாக இருக்கிறது. ஆக அந்த அங்கே உள்ள பெட்டியில் உள்ள நகையெல்லாம் கிடச்சி ஓடிட்டான். போக்கு ரோடில் நடந்து தியாகராஜா நகர் வர போயிட்டு அங்கே ஒரு வீட்டுக்குள் புகுந்தான். அங்கு திருவாசகம் உற்றோடு நடந்து நமச்சிவாய வாழ்க. நான் வெள்ளக்காரன் இருக்கும் பொழுது கூட பயந்தான், மாரியாத்தான் பயப்படுவாங்க, இவன் மாரியாத்தாலே கேரியர் பண்ணிடுவாங்க. முன்னர் சொன்னது இந்துனா திருடன் என்று சொன்னார்கள், பொறுத்து கொண்டோம். அடி கலட்டடி மீனாட்சி மூக்குத்தி என்று சொன்னார்கள், பொறுத்துக்கொண்டோம். பராசக்திக்கு என்ன கண் இருக்கிறதா என்று அம்பாள் என்றடா பேசினார் என்று சொன்னார்கள், பொறுத்துக்கொண்டோம். கடைசியாக ஒன்று சொன்னார் அவரு, நம்ம சமயபுரம் மாரியம்மனை பார்த்து துஷ்ட தேவதைன்னு சொன்னார். ஆக சாமி துஷ்ட தேவதை, உண்டியல் மத்திரம் இவங்களுக்கு இஷ்ட தேவதையா? உண்டியல் தான். நான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சாமி புறப்பாடு ஆச்சு. நான் எந்த ஊரில் இது மாதிரி பார்த்ததில்ல. சாமி வந்துச்சு, அம்பாள் வந்துச்சு, பின்னால் பெரிய ஒரு ஆள் வருது, உண்டியல் வந்துச்சு. ஆக முன்னாலெல்லாம் அஞ்சு சாமி தான் வரும், இப்போ ஆறாவது சாமியாக உண்டியலையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆக நம்ம உண்டியலில் தயவு செய்து அரணைத்திர கோயிலில் உண்டியலில் காத்த போடாது. அந்த கோயிலுக்கா போகுது? அல்ல, வேற எங்கேயோ போகுது. இதையெல்லாம் நாம் கருத வேண்டும். நம்முடைய அவை பிராட்டி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, ஆன்மா லயப்படுகின்ற இடம் ஆலயம். கோ என்றால் அரசன், நமக்கெல்லாம் அரசன் சிவபெருமான் தான். சிவபெருமான பழையாண்டைய ஏற்றி போ. ரெண்டு பயர் சேதன் இருக்கு, கையில் ஒரு பயர் சேதன், நெற்றியில் ஒரு பயர் சேதன். கொஞ்சம் திறந்துட்டாருன்னு அழிஞ்சு போயிருவே. அதைத்தான் நந்தியே பெருமான் சொன்னார், மறைகள் நிந்தனி சைவ நிந்தனை பொறாமடமும் என்று சொன்னார். நம்முடைய திருவாசகத்திலே திருடிட்டானுங்க அரசியல்வாதிகள். என்ன திருடிட்டாங்கன்னு சொல்றேன், தலைவா என்ற வார்த்தை என் உயிர் தலைவா, இது திருவாசகத்தில் வருது. இப்ப என்ன தலைங்கிறான், அதையும் இங்கிருந்து திருடிட்டானுங்க. செல்வி செல்வியை பாகம் கொண்டா, தேந்தனை மகனாக கொண்டான்னு தேவாரம், இதையும் திருடிவிட்டானுங்க. உள்ள ஆன்மீகத்தை தான் திருடுறது. அப்புறம் ஆன்மீகமே இல்லை, இது திராவிட பூமி என சொல்றது. திராவிட பூமி என சொல்லி கொண்டு இறந்தவர்களுக்கு பிறந்த நாளும் கொண்டாடுறாங்க. வருத்தமா இருக்கியா? என்னையா அப்படி பண்றீங்க? நீங்க தான் திராவிடமாச்சு. வள்ளலார் எங்கள் மடத்துக்கு 288 சனி குருமகா சன்னிதானவர்கள் தீட்சை பெற்றவர் வள்ளலார். வள்ளலார் அதையெல்லாம் வெறுக்கிறார். வள்ளலார் என்ன சொல்றாரு, இந்த உயிருக்கு அழிவு கிடையாது, அதனால திவசமே கொடுக்காதுன்றார் வள்ளலார். வள்ளலார் எரிக்க கூடாதுங்கிறாரு, பசித்திருந்தார், தனித்திருந்தாரு, விழித்திருந்தாரு. பசித்திருந்த பானா, விழித்திருந்த வீணா, தனித்திருந்த தானா, பதவி கிடைக்கினார். அழகிறானுங்கடையோ அப்பா, என்னால சலையினா என்னைய கூட போட்டுப்பட்டானுங்க, எம்டிட்டானு பதவியா கிடைக்கும். பதவிக்கு அழகர்கள் நாங்கள் இல்லை, ஒரு ஆள் சொன்னார் நாங்கள் சம்பத்.
அந்த ஆளு நீ சங்கி, சங்கிக்கு விசிறி விசிறேன்னாரு. நான் சமீபத்தில் திருக்கடையூர் கோயிலுக்கு போனேன், சன்னிதானம் அவர்கள் ஒரு விசிறி கொடுத்து விசிறுனார். காலசம்கார மூர்த்திக்கு தான் விசிறி போட்டேன், நான் யாருக்கும் விசிறி போடலை. நமக்கு நாலு வித தர்மம், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஏதாவது ஒரு சாமியை கும்பிடும், சிவபெருமானை கும்பிடும், இப்படி பெருமாள் ஏதாச்சும் ஒரு சாமியை கும்பிடும், பச்சிலையை சாச்சு. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிலை, பசுவுக்கு ஒரு வாயில ஆளும் எல்லாத்தையும் தின்னு விடுறாங்க. மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, நடக்கிறது, தவறது, பறக்கிறது, குதிக்கல் எல்லாத்தையும் தின்னு விடுறாங்க. அதுக்காகத்தான் இறைவனுக்கு எல்லா மிருகங்களையும் வாகனமாக வச்சு அன்பே சிவம் என்றார்கள். கிரிய வாகனமாக வச்சான், புறாவை வச்சான். புறாவுக்காக தன்னுடைய தசையை அறிந்தறிந்து கொடுத்தான் சிவிவண்ணன். மற்றவன் என்பதை நிரூபித்தா கண்ணகி. ஜானோன் புல்லுரு புன்கன் கீர்த்தொன்னடியின் வாயிற்கடிவின் நடுநாடுங்க ஆவின் கடைவன் நீங்கி தொடுத்தான் அரும்ப அரசன்னா அப்படி இருக்கும். பாண்டிய மன்னன் கதவை தட்டி விட்டான். கதவை தட்டியவன் கையை என்ன, கையை வெட்டிவிட்டான். தகாந்த ராஜா எப்படி தெரிஞ்சுக்கு. அதன் நம்முடைய திருக்கோயில்கள் நமக்கு என்ன, நம்ம இருந்தோம்னா கோயில் போனா நம்ம சமயம் போச்சு. சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பது பொருளாகும். ஆக நம்முடைய திருக்கோயிலும் கலகலத்து போய் என்னமோ இவங்க அதை செய்யணும், இதை செய்யணும், ஆணைய செய்யணும், புனைய செய்யணும். கோயிலுக்கு போகும்போது நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், சுத்த ஆதீனங்கள் வைத்து என்னைய கூட சொல்கிறாங்க. என்னை கூட சமீபத்தில் சட்டமன்றத்தில் மதுரை ஆதீன கஞ்சனூர் கோயில் சுத்தமாக இல்லை, திருப்பணி பண்ணணும். நான் திருப்பணி பண்ண புத்தகம் ஒரு பையன் புத்தகம் கொடுக்க முடியும். வைத்திருப்பவர்கள் கூட ஆளுங்கட்சியும் வச்சுருக்கான், எதிர்கட்சியும் வச்சுருக்கான். குத்தகைன்னு கேட்டால் குத்த கைதான் வரும், ஒரு பயனும் கொடுக்க மாட்டாங்க. மரமங்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சிவம் என்பதற்கு நம்முடைய காமாட்சிபுரி சென்று ஆகியன் தான் சொன்னாங்க, பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலக சிதைவுகள் செய்தவர் அச்சத்திய மீது சதானந்தி ஆணையர் சொல்லியிருக்கிறார். ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் குன்றிடும் பாசவன் பீடமும் மாமன்னர் பீடம் நாசமதாவுமே நந்தி ஆணையே என திருமூல திருமந்தரம் எழுது. அதோட மட்டுமல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது திருமூல திருமந்திரம். எல்லாம் அண்ணா சொன்னதுங்கிற பரவாயில்ல, இதனால எப்படி திருடி எடுத்து போட்டது சந்தோஷம். இப்படியெல்லாம் ஆன்மீகத்தை திருடுகிறார்கள், திருடி கொண்டு திராவிடம் திராவிடம் என பேசுகிறார்கள். அந்த திராவிடத்துக்கு நம்முடைய தம்பி இருக்கிறாரு, தமிழர் கட்சியும் ஒன்று வச்சிருக்காரு. அவர் தான் சொன்னார், திராவிடத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். சீமான் தான், நம்ம அன்பு சகோதரர் சீமான் தான் கேட்டார், திராவிடத்துக்கு என்ன என்ன அர்த்தம்னு கேட்டார். இதுவரை சொல்ல இப்படியெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது. நான் அரசியல் பேசினே இல்லை, எங்கள் கோயிலில் வந்ததுனால நான் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு கோயிலையும் இவ்வளவு புத்தக பாக்கியம் எழுதி வச்சிருக்கோம், நம்மளும் கொடுக்க மாட்டேங்க. கடை வச்சிருப்பான் வாடகை கொடுக்க மாட்டான், வீடு வச்சிருப்பான் வாடகை கொடுக்க மாட்டான், நிலம் வச்சிருப்பான் சாமியா கேட்டாருங்க வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்காம டிமிக்கு கொடுத்தாலும் சரி, அடுத்த பிறவியில அவர்கள் எல்லாம் வவ்வாலாக பிறப்பார்கள். அடுத்த பிறவி நான் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்றது. ஒரு கட்சிக்காரன் இங்கே ஒருத்தருக்காரு, பசும்பொன் பாண்டியன், நீ எப்படி பேசலாம் அரசியல்வாதிகளுக்கு, நீ எப்படி அதில் இன்னொரு ஆள் சொல்கிறார், பேரே சொல்கிறேன் எனக்கு என்ன பயம், இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு செத்து போகிறோம், போனால் போகுதுப்போ. அதில் ஒரு ஒரு எக்ஸாஞ்சினாலும் எனக்கு பிடிக்காதுதான். அப்படின்னா நம்ம இலங்கையில் தமிழை கொண்டாடு, அந்த ராஜீவ்காந்தி இந்த சீமான் தம்பிகிட்ட இருந்துட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டார். நம்ம அரசியல் பேசலாமா, அரசியல்வாதிக்கு கோயிலில் என்ன வேற, நீ கோயில் அப்புறம் இப்படி ஆக்கி விட்டீங்களே, கோயில் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. அது இந்த அறநிலையத்துறை இருக்கப்பா, பொல்லாத்துறையா இருக்கு, விபூதி பூசம் அடங்குறாங்க, குங்குமம் மிச்சம் அடங்குறாங்க, கோயில்ல என்ன நடக்குனே அவனுக்கு தெரியாது. இந்த திருச்செந்தூர்ல வருஷா வருஷம் நான் திருவாரூர் ஆயிரத்துல இருக்கும்போது போவேன், அங்க அறநிலையத்துறை ஆணையர் ஒருத்தர், அது அந்த கரெக்ட் டைம்ல தான் வருவாங்க, குடிமரத்துக்கிட்ட உட்காந்துருந்தீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் அவங்களும் சரியா பூஜை பண்றது இன்னும் கா பைசா தான். அந்த உட்காந்து அவங்க எல்லா வேதம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் புராண அவதாரம்னாங்க, புராணன்னு பகவத்கீதை சொன்னாங்க. நான் சொன்னேன் திருச்செந்தூர் புராணம் தெரியுமான்னு கேட்டேன். சாமி நீ பேசாமல் இருந்தீங்க, என் புறப்ப கிடைக்காதேன்னா. நான் டக்குன்னு கேட்டுக்கிட்டேன், நான் இப்போ அந்த ஆணையத்தை என்னன்னு உனக்கு தெரியுமானே,
எனக்கு தெரியும். அப்பவே நீ ஆணையரா வந்த உண்ணாமதா இருந்தோம் வேறோட போனேன். ஆக நான் அரசாங்கத்துக்கு தெரிவித்தது என்றால் சாமி அண்ணா அது இந்த ஊர்ல எம்பி இந்த வெங்கடேசன் எம்பி கம்யூனிஸ்ட் பொருள் அந்த ஆள் சொல்லியிருந்தால் சாமியாரெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் சொன்னாலும் நான் வேணா நீ வேணா மனத்துக்கு வாயா நாளைக்கு வேணா வாயா ஒரு வாரம் என்னோட தங்கு 3 மணிக்கு நான் எந்திரிக்கேன். 3 மணிக்கு எந்திரிச்சு 6:30 ஆகும் என் பூஜை முடிகிறது. எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அது தண்ணி பச்சை தண்ணி கூட நீ குடிக்கக்கூடாது. நான் காப்பி குடிக்க மாட்டேன் பால் கிடையாது. அதுக்கப்புறம் ஏதான் 2 தோசை திம்பேன். அதுக்கப்புறம் 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிடும். ராத்திரி ஏதோ இந்த கேப்பை தான் தேவையும். நீ வேணா வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் இனி தங்கியடி நீ சுருண்டு போயிடுவேன் என சொல்லி நம்முடைய பாரத நாட்டிலேயே பிறப்பது புண்ணியம். தமிழ்நாட்டில் பிறப்பது அதை விட புண்ணியம். விபூதி பூசலவங்களாக பிறக்கிறது புண்ணியம். திருமணிகளாக பிறக்கிறது புண்ணியம். ஆக நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் தேவாரம் திருவாதம் கற்றுக் கொடுங்க. நம்முடைய மனத்துக்கு வாங்க. உயிர் இன்னைக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் கேரண்டி கார்டு கொடுத்து மனுஷனுக்கு தான் கேரண்டி கார்டு கிடையாது. கேரண்டி கார்டு இருந்திருந்தால் அரசியல்வாதிகள் பூரா 5000 ரூபா கொடுத்து வாங்கிவிடுவாங்க. இந்த இதனை எல்லாரும் ஒன்றே ஒன்றத்தில் சொல்லி முடிச்சிருவேன். எல்லார் கையிலையும் இன்னைக்கு செல்ஃபோன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அதில் ஒரு புயல் மாதிரி இருக்குது அதை சொருகிறோம். அதுக்கு பேர் சார்ஜ் ஏற்றுறதுன்னு பேர். அந்த சார்ஜ் ஏற்றினா அதில் ஒன்று பேசலாம் என்னெல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த சார்ஜ் ஏற்றாமல் இருந்தால் செல்ஃபோன் எடுக்காது. இந்த உயிர் இருக்க இந்த உடலில் ஓடிக்கிட்டு இருக்கணும்னா அதுக்கு சார்ஜ் ஏற்றின இடம் திருக்கோயிலாகும். அது சார்ஜ் ஏற்றின இடம் திருமுறையாகும். கிறிஸ்துவர்கள் எல்லாம் தன்னுடைய சம்பளத்தில் 10% தன்னுடைய சமயத்துக்கு கொடுக்காங்க. முஸ்லீம்கள் எல்லாம் அதே மாதிரி கொடுக்காங்க. நம்ம ஆள் என்னடானா நான் உட்காந்துருந்த ஒரு பத்திரிகை உணர்ந்து கொடுக்குறேன் சாமி பைசா வச்சுருந்தேன் நைஸாக கொடுக்குறாங்க. நான் கொட்டி கிடக்குன்னு நினைக்காங்க. கொட்டி கிடக்கிறக்கு கட்டிட்டு போக ஒன்றும் இல்லை ஐயா. ஆக முந்தையெல்லாம் இலவச அரிசி இலவச சன்னிதானம் இலவச சோப்பு எல்லாம் இலவசம் கொடுத்தாச்சு. இந்த 2 தான் கொடுக்கல. இலவச கோவணம் வழங்குற திட்டம் இலவச திருவோடு கொடுக்குற திட்டம் தான் இந்த திராவிட கழகங்கள் செய்திருக்கிறார்கள். ஆக வருகின்ற தேர்தலெல்லாம் இன்றைய தினம் கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேத்துக்கு போகிறதுக்கு விமானம் விடுறாங்க. முஸ்லீம்களுக்கு அவங்க இதுக்கெல்லாம் விடுறாங்க. ஆக நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு 100 ரூபா கட்டணம் வைக்கோம் 500 ரூபா கட்டணம் வைக்கோம். ஆக நமக்கு கைலாயம்தான் முக்கியம். அந்த கைலாயத்துக்கு யார் இலவச விமானம் விடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு மற்றவங்களுக்கு வேட்டு என சொல்லி இந்த கொடி சாதாரண கொடி இல்ல. பாதர் கங்காதர திலகர் தூக்குன கொடி, வீர சிவாஜி கொடுக்கிற கொடி, லாலா லஜபதி ராய் தூக்குன கொடி. அந்த கொடி கோட்டையில பறக்கணும். அதனை நம்ம நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் இந்த சிறப்பான உலக லெவலில் நம்முடைய பாரத பிரதமர்கள் செயல்படுகிறார்கள். அவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட நாள வாழணும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் வரணும் என சொல்லி உங்களுக்கெல்லாம் ஆசையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன்.